Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு வெற்றிலையும் ரோஸ் ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணி அழகான ஒரு மாலை எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வந்து சின்ன ரோஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாலை வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக பூக்கட்டுற த்ரெட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான நீடிலுமாக எடுத்துக்கோங்க. சின்ன நீடிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கட்டுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரோஸ் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு அதோடய தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பூ மட்டும்தான் வேணும், அதனால் அந்த தண்டு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூவோட ஒட்டியே அந்த தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீடலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட் போட்டுக்கலாம். நம்ம பூ கட்டுற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டிருக்கேன். போட்டுட்டு சிங்கிள் த்ரெட்டாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டாக எண்டில் வந்து நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்துக்கு த்ரெட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட பெட்டல் லீவ்ஸ், அதாவது நம்மளோட வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு வெற்றிலைக்கே கொஞ்சம் கீழே தள்ளி இந்த மாதிரி அடுத்த வெற்றிலை கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப கேப் வேணாம், ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கேப் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெற்றிலையோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட்டை வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக கொடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரெண்டு வெற்றிலையும் சேர்த்து கோர்த்துட்டோம். இன்னும் நம்ம வந்து அடுத்தும் கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட்டை வந்து கொண்டு வந்துட்டு நம்ம ரோஜா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரோஸ் ஃப்ளவர்ஸோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்து கோர்த்தோமோ அந்த இடத்துல சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னும் வந்து மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக அடுத்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்க்கும்போது நமக்கு வந்து ரோஸ் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம வந்து அடுத்த வெற்றிலையை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கீழே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எந்த அளவுக்கு நம்ம வந்து கேப் வந்து வைக்கிறோமோ அது வந்து ஃபுல்லாக கரெக்டாக அதே அளவுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தும் வெற்றிலையை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி கோர்த்துக்கணும். வெற்றிலையை கோர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு அடுத்து நம்ம வந்து கட்ட போகிறோம், அதாவது கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வச்சோம், அதுக்கு அடுத்து கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து அடுத்து ரோஜா போட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக அடுத்து வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்தாச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நமக்கு எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட வெற்றிலையும் வச்சு அதுக்கு மேலே வந்து ரோஜா பூவும் வச்சு நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சிங்கிளாட்டே ஒரே லெந்துக்கு போதும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கோர்த்து எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு சைஸும், அதாவது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கோர்த்து நம்ம வந்து கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே அளவுலேயே நான் வந்து கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து ரோஸ் வச்சு கோர்க்குறோம் பாருங்கள். நான் வந்து ரோஜா பூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து செவ்வந்தி பூ கூட யூஸ் பண்ணலாம், அது கூட அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இன்னும் வந்து அடுத்து வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம். வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னது பெருசு அப்படின்ட்டு இல்லாமல் வெற்றிலையும் ஒரே அளவு ஒரே சைஸில் இருக்க மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாலை வந்து கட்டிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா சின்ன சைஸ் மாதிரியே எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து பெரிய சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய சைஸ் அப்படியே வர மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னது பெருசு அப்படின்ட்டு நம்ம வந்து மாற்றி மாற்றி கட்டினோம் அப்படின்னா மாலை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெற்றிலை மாலை வந்து கோர்த்து நம்ம வந்து சாமிக்கெல்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாமளே வீட்டில் நாமளே கோர்த்து போடும்போது பார்க்குறதுக்கு நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், மாலையும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்த மாதிரி இருக்கும்.
ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான் பாருங்கள். அந்த வெற்றிலை வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து அழுத்தக்கூடாது, ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா வெற்றிலை வந்து கிழிஞ்சிரும். ஆனால் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வெற்றிலை வைக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மெதுவாக நீங்கள் வந்து கோர்த்துக்கணும், ரொம்ப இழுத்துறாதீங்க, அதுக்கப்புறம் அது வெற்றிலை வந்து கிழிஞ்சு போயிடும். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து அடுக்கடுக்காக ரோஜா பூ வந்து வந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டரில் வந்து அந்த ரோஜா பூ இருக்கும், வெளியில் வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கமே நமக்கு வந்து க்ரீன் கலரில் வெட்டிலே வந்து இருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு தூரத்துக்கு வந்து கட்டிட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியே இன்னொரு பக்கமும் வேணும் அப்படின்னா இதே மாதிரியே இன்னொரு சைடும் நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமுமே நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே கட்டி கூட நம்ம வந்து மாலையாக வந்து எடுத்துக்கலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய மாலையாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கோர்த்துக்கலாம், சின்ன மாலையாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி கோர்த்தெடுத்தாலே போதும், அழகாக தான் இருக்கும். பாருங்கள் நான் வந்து அதே மாடலில் தான் கோர்த்துட்டே இருக்கேன். எண்டில் நம்ம வந்து நாட் போடுறதும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்து கோர்த்துருப்போம்ல அந்த த்ரெட்டுக்கு உள்பக்கமாக அந்த எண்டில் இருக்கக்கூடிய த்ரெட்டை கொடுத்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து நாட்டும் டைட்டாக தான் இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம வந்து ரொம்பவே அழகாக வெற்றிலை மாலையை வந்து நம்ம வந்து கோர்த்து முடித்தாச்சு, ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து மாலையாக போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கும், இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து மாலையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்பவே அழகாக தான் இருக்கும். சென்டர்லேயும் நமக்கு வந்து ரோஜா பூ தான் இருக்கும், அதனால் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி மாலையாக போடும்போது. அப்படி இல்லை வேண்டானா நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க, இன்னொரு சைடும் ரெடி பண்ணி ரெண்டையும் நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகான மாலை வந்து ரெடி ஆயிடும். அப்படி கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து எண்டில் வந்து த்ரெட்டு வந்து விடுறது, ரெண்டு பக்கமும் கட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக மாலையாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வெற்றிலை மாலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.